ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் டைம்ஸ் அகாடமி. 8/3/2023 வெனஸ்டே, பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் மண்டே நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டவுன் ட்ரெண்ட், ஸோ அதில் புட் ஆப்ஷன் கேட்ச் அப் பண்ணி நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ நாளைக்கு வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்ட் ப்ரெடிக்ஷனாக பார்த்தலாம். மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நோடில் இருந்தாலும் சடனாக மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்டாக ட்ராக் கொடுத்து ஒரு கரெக்ஷனுக்காக ஃபால் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு அப்சைடு கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்சைடு 41,689 லெவலை க்ளோஸராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் தென் ஒரு ரேலி கிரியேட் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ராப் கொடுத்தாலும் ஒரு சின்னதாக இந்த பழைய லோவுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை ஆன் டிப்ஸில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி ட்ரேடாக தான் அமையும். ஸோ நிஃப்டி வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பனில் இருந்தாலும் நிஃப்டி வந்து ஐடி செக்டார் காரணமாக மார்க்கெட் வந்து கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு பை ட்ரெண்ட் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஓப்பனில் வந்தாலும் நெகட்டிவில் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஐடி செக்டரை கம்பேர் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக ட்ரேட் எடுங்க. வெனஸ்டேனாலே உங்களுக்கே தெரியும், வாலடைல் வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த தடவை வெனஸ்டே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் வந்து 12க்கும் கீழே இருந்தால் உங்களுக்கு ப்ரீமியம் டிகே வந்து ரொம்ப வந்து பெருசாக நகராது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காக ஸ்லோ டவுனாக பாயிண்ட்ஸே கிடைக்காம ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ அதனால் வெனஸ்டே ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ப்ரீமியம் ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு நல்ல ப்ரீமியம் கிடைக்கிது, ஒரு ஈஸியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிதுன்னா சேஃபாக வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஐடி செக்டார் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தபடி தான் ஐடி செக்டார் 30,400 லெவலை கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது பட்சத்தில் 30,700 வரைக்கும் போயிட்டு அந்த லெவலை உடைக்கி தான் பார்க்கணும். அங்கேருந்து தான் ஃபர்தராக ரேலி கிரியேட் ஆகும் ஐடி செக்டாருக்கு. அன்டில் தென் ஐடி செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து கீழே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அப்புறம் பை வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐடி செக்டார் தான் நம்மளுக்கு நாளைக்கு வெனஸ்டே வந்து நிஃப்டியை வந்து பேரியர் பண்ண போகுது. ஸோ அதனால் ஐடி செக்டாரில் ரொம்ப கவனமாக க்ளோஸராக வாட்ச் பண்ணிட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டார் வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. பட் பேங்கிங் செக்டாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தபடி இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் உடைக்கும்னு சொல்லியிருந்தோம், எக்ஸாக்டாக உடைச்சது. தென் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம், எக்ஸாக்டாக அந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்தது. இந்த ட்ரெண்ட்லைனை உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக ரேலி இருக்குன்னு சொன்னோம், எக்ஸாக்டாக மார்க்கெட் ரேலியில் தான் போயிருக்கு. இப்போ இந்த க்ளோசர் ட்ரெண்ட்லைனையும் உடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை உடச்சிட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட்லைனில் தான் வந்து நிற்கிது ப்ரைவேட் செக்டார் பேங்கிங். ஸோ இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் உங்களுக்கு நாளைக்கு ஃபர்தராக வந்து 3,980க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததா பொறுமையாக ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் ஃபர்தராக இந்த லெவலில் 4,000 லெவலை தாண்டி பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 4,040 லெவலை நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸோ 4,040க்கு மேலே இருந்தால் ஃபர்தராக ஒரு ரேலி கிரியேட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துலருந்து மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மறுபடியும் இந்த ட்ரெண்ட்லைனை நோக்கி வரலாம். ஸோ இது வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க் பிஎஸ்சி ஒரு ஓப்பன் கேப் அப் கொடுத்தாலும் ஃபர்தராக வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக சைட்வைஸ் போயிட்டு இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டு தான் அடுத்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த லைனில் இருந்து உங்களுக்கு அது ஃபால் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த லைன் வரைக்கும் வர்றதுக்காக, அதாவது 3,880 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ப்ரைவேட் செக்டார் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக பேங்கிங் செக்டார் ப்ரைவேட் செக்டார் பேங்கிங் வந்து நம்மளுக்கு பை ஆன் டிப்ஸில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ மற்ற செக்டார்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிற்கிது. அதாவது 4,571 நம்ம சொல்லியிருந்தோம், 72 தான் அன்னைக்கு ஹை. ஸோ 4,572 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. மறுபடியும் கீழே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு ரேலி கிரியேட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் எஃப்எம்சிஜி செக்டார் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வந்துட்டு பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எஃப்எம்சிஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும். மெட்டல் செக்டார் நல்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. மெட்டல் செக்டாரில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. மெட்டல் செக்டார் ஃபர்தராக வந்து ஒரு அப்சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். எனர்ஜி செக்டாரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக இங்கே இருந்து உங்களுக்கு
எனர்ஜி செக்டார் வந்து ஒரு ரேலி கொடுக்கும். இந்த ரேலி எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 22,858 கிராஸ் பண்ணதான் பாருங்க. இந்த லெவலை கிராஸ் பண்ணும் பட்சத்தில் 28,858 கிராஸ் பண்ணும் பட்சத்தில் ஃபர்தரா வந்து ஒரு ரேலி இருக்கும் எனர்ஜி செக்டர்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் எனர்ஜி செக்டர் கீழே மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வரலாம். இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே இருந்து பவுன்ஸ் பேக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எனர்ஜி செக்டர் அண்ட் ஐடி செக்டர் அண்ட் பிஎஸ்யூ இது மூணையும் வந்து நீங்க க்ளோஸராக வாட்ச் பண்ணிக்கணும். மெட்டல் செக்டார் பார்த்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னபடி தான். ஸோ அதுக்கு மாதிரி ஆட்டோ செக்டாரில் கவனமாக இருங்க. ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு இப்போ அப் ட்ரெண்ட் எடுக்குது. ஸோ ஆட்டோ செக்டாரில் நீங்கள் நல்ல ஒரு பையான் டிப்ஸில் இருக்கிறது நல்லது. இந்த ட்ரெண்ட் லைனை ஆட்டோ செக்டார் பிரேக் பண்ணிடும். ஸோ இங்கே இருந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் லைக் நம்மளுடைய பியூஎஸ்சி பேங்க் மாதிரி தான் ஆட்டோ செக்டார் ரேலிக்கு ரெடியாக இருக்கு. ஸோ அதனால் ஆட்டோ செக்டாரில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டியை ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ் ஓவரால் செக்டர்ஸை பார்த்துட்டோம். இப்போ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய லெவல் ஸோ 17,720. ஸோ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா 17,650 தென் 17,600 லெவல் வரைக்கும் நீங்கள் நிஃப்டியை எதிர்பார்க்கலாம். மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா 17,760 தென் 17,810. ஸோ இந்த 17,810 மார்க்கெட் தாண்டும் பட்சத்தில் தென் உங்களுக்கு 17,900 லெவல் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ரூசிலான லெவல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 41,500-600 லெவல். ஸோ இந்த 41,600 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் 41,683 லெவலை க்ளோஸராக வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவலை தாண்டி நின்றிருந்தால் மார்க்கெட் உங்களுக்கு 41,770 தென் 41,880 லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக 42,000 லெவலுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே உங்களுக்கு பாட்டமில் நல்ல க்ரூசியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 41,200. ஸோ 41,200 தென் 41,042 இந்த லெவலை க்ளோஸராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு சைடு வேஸில் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. பட் எனிஹாவ் 17,890 லெவலை சிங்கப்பூர் நிஃப்டி பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து ஒரு ரேலி கிரியேட் ஆகும். 17,974 வரைக்கும் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. FIADI டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு. FIADI டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா FIAs வந்து 721.37 கோடிக்கு வந்து பையிங்கில் இருக்காங்க. டொமஸ்டிக்கும் 757.23 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க. போத் FIAs அண்ட் DIAs ரெண்டு பேருமே வந்து பையிங்கில் தான் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போத் கால் சைடும் புட் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிவிஷன்ஸ் இல்லை. ஸோ இது நார்மலாக தான் இருக்குது. இதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 41,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எனிஹாவ் நாளைக்கு ஒரு கேப் அப்லாம் இது வந்து பிரேக் பாயிருந்தது அப்படின்னா ஃபர்தராக 41,700 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் 41,900 தென் 42,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகும். கீழே சப்போர்ட் வைஸ்ன்னு பார்த்தோம்னா 41,000 ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தென் 41,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17,700 லெவலை க்ளோஸராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா தென் 17,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 17,600 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 17,500 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 17,800 தென் 17,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ட்ரேடர்ஸ்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பற்றின அப்டேட் அலர்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அனலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ட்ரேடுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.